கிரேவி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் இதெல்லாம் அது போட்டு வாழ்க்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இருக்கு. பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை அதுலேயும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லியும் அதுலேயும் அப்படியே கொத்தமல்லி கீரையும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொடி பொடியா நான் அரிஞ்சி வச்சிருக்குது, இதையும் அதுலயே போட்டு நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். எல்லாம் போட்டாச்சு, இது அப்படியே நல்லா வதங்குன வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி இந்த வெங்காயெல்லாம் வதங்கிறதுக்கு இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா முட்டை போடும்போது நல்ல உப்பு வேணுங்கிறத போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து கறி மசாலா, எங்கள் வீட்டிலேயே சேர்த்து எல்லாம் அரைச்சது, இது கொஞ்சம் போட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே கீழ் விட்டு இப்போ கட் பண்ணி விட்டு அப்புறமா அதில் போட்டுக்கணும். ரொம்ப கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழ் விட்டுக்கலாம். கீழே விட்டு போட்டோமா அதில் வேகும் போது நல்லா சாம்பார் எல்லாம் உள்ள நல்லா இறங்கி நல்லா சுவையா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த காலத்துக்கு வதக்கி விட்டு இப்போ முட்டை இதில் போடலாம். முட்டை நல்லா கொஞ்சம் அப்படியே மெதுவாக வதக்கி விடணும். நம்ம போட்டு இழுத்தோம்னா உடஞ்சிரும். மெதுவாக அப்படி கலக்கி விட்டு கொஞ்சம் வதங்கிட்டீங்கன்னா அப்புறமா கொஞ்சம் தேங்காய் போலாம் எடுத்து வச்சு
போட்டோம்னா நைஸ் உப்பு இதெல்லாம் அப்படியே முட்டைக்கு நல்லா உள்ள போற அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி இருக்கிறோம், தண்ணி ஊத்தி அது நல்லா கொதி வந்து வேற அளவுக்கு வச்சு மூடி வச்சு எரிய விடலாம். இப்ப நல்லா வச்சு மூடி வச்சு நல்லா கொதி வேற அளவுக்கு எரிய விடலாம். தண்ணி ஊத்துனால அதுல உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இறக்கி வச்சு தோசையை நான் ஊத்தி சாப்பிடலாம். நல்லா சூப்பரா நல்லா நல்லா எண்ணெயெல்லாம் அப்படியே மிதக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் நிறைய ஊத்தி இந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். நல்லா கம கமனு சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு, இறக்க போகிறோம். இறக்கும் போகும்போது இந்த கொத்தமல்லி கீரை அப்படியே தூவி விட்டு இறக்கி வச்சிடலாம். இது வந்து நல்லா சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த கோதுமை தோசைக்கும் ஊற்றி சாப்பிடலாம். நார்மலான இது அரிசி தோசைக்கும் ஊற்றி சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். கோதுமை நாங்கள் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி மிஷினில் அரைச்சி விட்டுட்டு நல்லா சளிச்சுட்டு போட்டு இந்த பதத்தில் கரைச்சி ஊற்றினா நல்லா லேசாக தோசை நல்லா இருக்கும். தோசை ஊற்றி விட்டு அதனால கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றி விட்டு நல்லா இருக்கும்.